Hi guys, welcome to my YouTube channel. This is Money Money Talks. நாம இன்னைக்கு பார்க்க போற படம் ஒரு ஸ்வீடன் மூவி தான். 2021 அந்த மூவி இது. ஜான் பிளஸ் எலிசபெத் ஆக்சுவலா JJ+E னு போட்டுருப்பாங்க. ஸோ ஒரு பியூட்டிஃபுல் ரொமான்ஸ். தமிழ் சினிமாவில் வந்து எத்தனையோ படங்கள் நம்ம பார்த்துட்டோம். இந்த கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸு, அப்பர் காஸ்ட்டு லோயர் காஸ்ட்டில் இருக்கிற பாதிப்புகள், அவங்க லவ் பண்ணால் என்ன நடக்கும் பிரச்சனை, அவங்க ஃபேமிலி எப்படி பார்க்குன்றது, இது எல்லா நாடுகளையும் இருக்குது அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் இந்த படம் JJ+E. That is called Johnny Johnny Elizabeth. இந்த ஜானி ஜானி எலிசபெத் அப்படின்ற படம் வந்து பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலி ஒரு நீங்கள் தமிழ் சினிமா பார்க்குற ஒரு ஃபீல் தான் கொடுத்துருப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ எல்லா நாடுகளையுமே இது இருக்குன்றத அழகாக சொல்லக்கூடிய படம் தான் இந்த படம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது அலெக்சிஸ் வீக் அப்படின்றவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தை வரக்கூடிய மெயின் கதாபாத்திரம் நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் யாரும் பார்ப்போம். ஹீரோ நடிச்சிருக்கிற சின்ன பையன் ரொம்ப அழகாக க்யூட்டான ஒரு ஹேர் இருக்கும், ஒரு ரொம்ப ரொம்ப துடிப்பாக ஒரு துருதுன்னு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் அந்த பையன். முஸ்தபா அராப் அப்படின்ற பையன் தான் இது அந்த ஹீரோ ரோலில் பண்ணியிருப்பார். அவருடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் ஜான். ஸோ அதனால் ஜேஜேன்னு போட்டிருப்பாங்க, ஜானி ஜானி. ஸோ இதுக்கு இவருக்கு ஜோடியா ஹீரோனா யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்சா ஓம். எல்சா ஓம் அப்படின்றவங்க எலிசபெத் அப்படின்னு பண்ணுவாங்க. ஸோ எல்சி அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஸோ ஜானி எல்சி, அப்பர் காஸ்ட் லோயர் காஸ்ட் இதை காமிச்சிருக்காங்கன்னா மேல் ஜாதி இவங்களாம் ஒரு 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 இவங்களுடைய வாழ்வாதாரமே வேறு லெவலில் இருக்கும். கீழ் ஜாதி சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா இவங்களாம் ரொம்ப கீழ் மட்டில் திருட்டு போதை கஞ்சா திருட்டுறது அப்படின்னு ஒரு விதமான லைஃப் இவங்களில் ஸ்டக் லைஃப் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரு நாள் நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் போட்டில் போயிட்டு இருக்கும்பொழுது ஹீரோனுடைய தங்கச்சி வந்து தண்ணியில் வந்து தத்தளிக்கிறா, அதை காப்பாற்றுறா நம்ம ஹீரோ. இது மூலமாக அறிமுகமாகுது இவங்க ஃபேமிலிக்குள்ள விஷயம். ஸோ அப்போ ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்க்குறா, அப்போயே ஒரு பயங்கரமாக இம்ப்ரெஷன். ஸோ இப்போ இந்த ஹீரோட ஃப்ரெண்ட்ஸாக பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து திருடுறது கொள்றதுன்னு போயிட்டு இருக்கும்போது அம்மாவுக்கு வந்து ஹஸ்பண்ட் இல்லை, போயாச்சு டைவர்ஸு. ஸோ வேற ஒரு போலீஸ்காரனோட வாழ்ந்துட்டுருக்கா. ஸோ அந்த போலீஸ்காரன் வந்து பையன் இந்த மாதிரி வந்து மத கெட்ட நம்ம பழகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு வீட்டில் அதட்டுறது திட்டுறதுன்னு ஒரு பக்கம் பிரச்சனை ஓடிட்டு இருக்கோம். ஸோ இந்த நேரத்தில் இந்த பொண்ணோட பழக்கம் ஏற்பட்டவொடனே இந்த பொண்ணு வீட்டுக்கே வந்து திருடுறதுக்கு இவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் போகும்போது இவனும் கூட போகிற சூழ்நிலை. பட் அப்பா பார்த்துடுறாரு இந்த பசங்க சரியில்லைன்னு சொல்லிட்டு கண்டிக்கிறாரு பொண்ணை. பட் பொண்ணும் பையனும் ஒரே ஸ்கூலில் படிக்கிறாங்க, அங்கே மீட் பண்ணுறாங்க, லவ் டெவலப் ஆகுது. ஸோ இவங்களுக்குள்ளே பாண்ட் க்ரியேட் ஆகுது. பட் வீட்டில் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, என்ன நடக்க போகுது கதை சர்ப்ரைஸ். ஸோ ஒரு அப்பர் காஸ்ட் ஒரு லோவர் காஸ்ட் ஒரு மேல் மேல் தட்டு மக்கள் அண்ட் கீழ்த்தட்டு மக்கள்னு ஒரு அந்த கலாச்சார ரீதியாக அதை பிரித்து அவங்க பொறும் வேதனை சொல்கிறக்கூடிய ஒரு படமாக தான் இந்த படத்தை பார்க்குறேன். ஏன்னா எல்லா நாடுகள்லையுமே இன்னைக்கு இருக்கு இது, இது இன்னும் மறையலை. இன்னைக்கு வந்து எல்லாரும் சமமாக இருக்கணும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு நம்ம போராடிட்டு இருக்கோம். பட் இன்னி வரைக்கும் அது கிடைக்கல அப்படின்றது இந்த படம் உதாரணமாக இருக்குது. இனி அமெரிக்கா எடுத்தாலும் சரி, ஸ்வீடன் எடுத்தாலும் சரி, டென்மார்க் எடுத்தாலும் சரி, எங்கே கண்ட்ரி போனாலும் இந்த பாரபட்சமும் இந்த வேற்றுமைகளும் இருக்க தான் செய்யுது. அது மாறணும், அது சரிசமமாக மாறணுன்றது தான் எனக்கு ரொம்ப ஆசை. என்ன போன்ற நிறைய பேருக்கு இது ஆசையாக தான் இருக்குது. அதுக்கு நாம தான் போராடணும். ஸோ எல்லோரும் எல்லோரும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்றது தான் நம்ம எல்லோரும் வேண்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது கடவுள்கிட்ட. ஜானி ஜானி எலிசபெத் இந்த ஸ்வீடன் மூவி. இந்த மூவி வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, பாருங்கள். உடைக்கப்படும் புதுவிதமான கொள்கையில நோக்கியும் புதுவிதமான உச்சத்தை நோக்கியும் போகக்கூடிய ஒரு படமா தான் இந்த படத்தை நான் பாக்குறேன் ஆக்சுவலா.
நெட்ஃப்ளிக்ஸ் இருக்கு, மறக்காம பாருங்க ஜானி ஜானி எலிசபெத். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் மீட் பண்றேன். பை ஃப்ரம் மணி, மணி டாக்ஸ்.